பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் இந்த டெய்லி பிரி நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எத்தனை சந்தோஷமாக இருக்கிறீங்க. ஆமாம், இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிற ஒரு நேரம் இது. இந்த அதிகாலை வேளையிலே தேவனோட சமூகத்தில் நிற்கிறது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். ஆமாம், ஒவ்வொரு நாள் காலை வேளையிலே நீ எழும்பும் பொழுதே தேவனை நோக்கி பார்த்து எழும்புகிறது, கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறது, நிச்சயமாகவே அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதில் சந்தேகமில்லை. ஆமேன். ஸோ அதிகாலையிலே அவரை தேடுகிறவர்கள் அவர்களை கண்டுபிடிப்பீர்கள். நம் அதிகாலை வேளையிலே அவரை தேடும் பொழுது நாம் யாரை கண்டுபிடிக்கிறோம் என்றால், நம்மை நேசிக்கிற தேவன், நம்மை நடத்துகிற தேவன், நம்மளை பாதுகாக்கிற தேவன், அவரை நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த காலை வேளையிலே தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவாராக. இந்த நாளிலும் கர்த்தர் அற்புதமாக நம்மளை காத்து நம்மளை வழி நடத்தின அவர் மேலான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். நேற்றைய தினத்திலும் கர்த்தர் உங்களை முழுவதுமாய் காத்தார், எல்லா ஆபத்திலிருந்து தேவன் காத்தார். ஆமேன். இந்த நாளிலே கர்த்தர் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் ஊழியங்களையும் எல்லாரையும் கர்த்தர் தான் காக்கிறார். ஆமேன். அந்த ஒரு நன்றி உள்ளதயத்தோடு தேவன் நன்றி செலுத்துங்க. காலை வேளையில் ஒரு நன்றி உள்ளதயத்தோடு அவரை ப்ரைஸ் பண்ணுங்கள். எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் அடிகள் பட்டு ஃப்ராக்சர் ஆகி காயங்கள் பட்டு இல்லாவிட்டால் மரித்து போய் இல்லாவிட்டால் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் நிறைய பேர் அழுகையில் இருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் நம்மை கிருபையாக இந்த காலை வேளையிலே சுகத்தோடு எழும்ப கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ஆமேன். அது உண்மையா இல்லையா? நீங்கள் அதை கொஞ்சம் யோசிங்க. சரி, அதை யோசிங்க. ஆண்டவரே, எங்களுக்கு நீ கொடுத்த சுகத்திற்காக பலனுக்காக நன்றி என்று சொல்லுங்கள். நிச்சயமாகவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு நாளாக மாறும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆமேன். நம்ம எல்லோரும் கண்களை மூடுவோம். எல்லாம் தேவன் நோக்கி நாம் பார்ப்போம். கர்த்தர் கொடுத்த பாதுகாப்பிற்காக, கர்த்தர் கொடுத்த நன்மைக்காக, கர்த்தர் கொடுத்த இரக்கங்களுக்காக நம்ம எல்லாம் தேவன் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் இந்த காலை வேளையில் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா? நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே. இந்த காலை வழியிலே கத்தாவே, ஆண்டர் கத்தாவே, நேற்று முழுவதும் எங்களை காத்த ஆண்டர் கத்தாவுடைய அன்பான கரத்திற்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, எத்தனையோ சேதங்கள், எத்தனையோ ஆபத்துகள் ஆண்டவரே, எத்தனையோ கத்தா பிரச்சனைகள் ஆண்டவரே கத்தா எங்களுக்கு வர மாதிரி இருந்தது அப்பா. ஆனாலும் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் காத்த ஆண்டவரே, இந்த காலை வழியிலே சுகத்தோடு உடைய சமூகத்தில் நிற்க வைத்திருக்கிறீர், அதற்காக நன்றி. இந்த காலை வழியில் இந்த டெய்லி பிரெட் நிகழ்ச்சியில் ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருக்கிறார்கள் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். ஆவியானவரே, நீரே கத்தாவே இந்த காலை வேளையில் ஒவ்வொருடைய கண்ணீரை துடைத்து ஒவ்வொருவரையும் கத்தாவே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆவியானவர் கரத்தில் எங்கள் முற்றிலுமாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீ சகலத்தின் செய்கிற தேவன், நீ செய்ய நினைக்கிற காரியம் தடைப்படாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் உங்களுடைய பிள்ளைகள் என்ன காரியத்திற்காக ஜெபிக்கிறார்களோ, என்ன காரியத்தை வாஞ்சிக்கிறார்களோ, அது எல்லாவற்றையும் நீ நிறைவேற்ற வேண்டுமா ஜெபிக்கிறேன். பாடுகிற பாடல்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த காலை வேளையில் உண்மை நன்றியுள்ள எதிர்த்தோடு கத்தாவே நாங்கள் துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். எல்லா நன்மைகளை தருகிற தேவன் நீர். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் எல்லா நன்மைகளை எங்களுக்கு நிறைவாய் தருவீராக. ஆமென். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் ஒவ்வொரு வேலைப்படுத்துங்கப்பா. இந்த டெய்லி பிரெட்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. ஆமென். இந்த காலை வேளையிலே கர்த்தாவுடைய சமூகத்தில் நிற்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய இயக்கங்களை நிறைவேற்றுங்கப்பா. ஆமென். ஆண்டவரே, அப்படியே செய்வதற்காய் நன்றி. ஆமென். நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆமென். தேவர் யாரோ இல்லா நினாகி பிரீத்திசுவர் ஒப்பரு இல்லா நின்னந்த தேவர் யாரோ இல்லா நின்னாகி பிரீத்திசுவர் ஒப்பரு இல்லா இசையா இசையா நீ இல்லதே நான் இல்லையா இசையா இல்லதே நான் இல்லையா நின்னந்த தேவர் யாரு இல்லா நினாகி இசுபவர் ஒபரு இல்லா நின்னந்த தேவரு யாரு இல்லா ஆகி பிரீத்திசுவர் ஒப்பரு இல்லா பாப்பத மரணதல்லி இந்த நன்னா பிரீத்தி மாடி பிராண கொட்டு படும் ஸ்ரீ தேவா. ஆமே. பாப்பத மரணதல்லி இந்த நன்னா பிரீத்தி மாடி பிராண கொட்டு பதுக்கி ஸ்ரீ தேவா. ஆமே.
शाश्वत देवा निन्न प्रीति नानु जीविसुवे देवा निन्न प्रीति नानु जीविसुवे देवा येसय्या नी इल्लदे नान इल्लय्या एल्ला सोल्लुवोम आमेन येसय्या एल्ला सेर्ந்து பாடுங்க ஆமென் ஆண்டவரே பிரீத்தி சுவர் ஒப்பரு இல்லா நின்னந்த தேவரு யாரு இல்லா சுவர் ஒப்பரு இல்லாமே நன்னைய ஜீவித்த வெல்லவன் தெளிதிருவே நீனு ஆமே நன்னைய குறித்து ஹிதவாகி சிந்திசுவே நீனு ஓ தேங்க் யூ லோ நன்னைய ஜீவித்த வெல்லவன் எல்லா கரல் தடி பாடுவோம் ஆமே நன்னைய குறித்து ஹிதவாகி சிந்திசுவே நீனு ஆமே நன்னைய கரதி ஹிடிது நன்ன நின்னந்த தேவரு யாரு இல்லா நினாகி பிரீத்தி சுவரு ஒப்பரு இல்லா நின்னந்த தேவரு யாரு இல்லா ಆಗಿ ಪ್ರೀತಿಸುವರು ಒಬ್ಬರು ಇಲ್ಲ ಕಷ್ಟಗಳಲ್ಲಿ ದುಃಖಗಳಲ್ಲಿ ಜೊತೆಯಾಗಿರುವವನು ಆಮೆನ್ ರೋಗದಲ್ಲಿ ಸಂಕಟದಲ್ಲಿ ಬಲವ ಕೊಡುವನು ಆಮೆನ್ ಕಷ್ಟಗಳಲ್ಲಿ ದುಃಖಗಳಲ್ಲಿ ಜೊತೆಯಾಗಿರುವವನು ರೋಗದಲ್ಲಿ ಸಂಕಟದಲ್ಲಿ ಬಲವ ಕೊಡುವವನು ಆಮೆನ್ ಕೊರತೆಗಳನ್ನು ನೀಗಿಸುವವನು ನೀನೇ ಯೆಸಯ್ಯ ಆಮೆನ್ ಕೊರತೆಗಳನ್ನು ನೀಗಿಸುವವನು ನೀನೇ ಯೆಸಯ್ಯ ಸೋಲುಗಳಲ್ಲಿ ಜಯವನ್ನು ಕೊಡುವ ದೇವಾ ನೀನಯ್ಯ ಸೋಲುಗಳಲ್ಲಿ ಜಯವನ್ನು ಕೊಡುವ ದೇವಾ ನೀನಯ್ಯ ಯೆಸಯ್ಯ ಯೆಸಯ್ಯ ಆಮೆನ್ ಇಲ್ಲದೇ நானில்லையா நின்னந்த தேவரு யாரு இல்லா நின்னாகி பிரீத்திசுவரு ஒப்பரு இல்லா எல்லாரும் ஆமே நின்னந்த தேவரு யாரு இல்லா எல்லாம் சொல்லுவோம் ஆமே நின்னாகி பிரீத்திசுவரு ஒப்பரு இல்லாமே நின்னந்த தேவரு யாரு இல்லாமே நின்னாகி பிரீத்திசுவரு ஒப்பரு இல்லாமே நின்னாமே ஆண்டவரே உம்மை போல ஒரு தேவனங்கள் வேறு யாரும் இல்லப்பாம ஆண்டவரே இந்த கால விளையில தாவே ஒவ்வொருவரை பலப்படுத்துவீராக ஆமேன் அல்லேலூயா ஆண்டவரே உம்மை போல எங்களோடு பேசுகிற தேவன் ஆமேன் உம்மை போல எங்களை நேசிக்கிற தேவன் உம்மை போல எங்களை நடத்துகிற தேவன் அல்லேலூயா யாரும் இல்லை ஆண்டவரே ஆமேன் உம்மை போல எங்களை விசாரிக்கிற தேவன் ஆமேன் ஆண்டவரே கர்த்த உம்மை போல ஒரு தேவனை நாங்கள் பார்க்க முடியாது ஆமேன் ஆண்டவர் உம்மை போல ஒரு பாதுகாக்கிற தேவன் அல்லேலூயா இந்த உலகத்தில் யாரையும் நாங்கள் பார்க்க முடியாது ஆமேன் ஆண்டவரே உம்மை போல எங்கள் மேல் அன்பு பாராட்டுகிற தேவன் அல்லேலூயா நன்றி ஆண்டவரே ஆண்டவரே இந்த காலை வெளியில் கர்த்தாவே
ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவர். ஒவ்வொரு பிள்ளைகளோடு கரம் வந்து வழிநடத்தோடுமா ஜெபிக்கிறேன். இந்த காலை வழியிலேக்க தாவே அவர்கள் என்ன நிலைமையில் இருந்தாலும் இந்த வியாதியின் படுக்கையை மாற்றி போடுவீராக ஆண்டவர். வியாதியின் படுக்கையை மாற்றி போடுங்க. ஐசியில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவர், ஏகத்தை உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் பெல நடையட்டும் ஆண்டவர். இந்த நிமிஷமே பெல நடையட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த காலை வழியிலேக்க தாவே ஒவ்வொருவரையும் நீ தொடவனமா ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு நிகத்தை பலப்படுத்தவனமா ஜெபிக்கிறேன். இந்த காலை வழியிலேங்கள் மத்தியில் எழுந்தருளுவீராக. இந்த காலை வழியிலேக்க தாவே அன்றைக்கு தாவே உம்முடைய முகத்தை நாங்கள் பார்க்கத்தக்கதாக ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் வீடுகளில் இருந்தபடியே ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கணும். ஆண்டவரே உம்முடைய முகத்தை நாங்கள் பார்க்கணும். இந்த காலை வழியில எங்கள் மத்தியில் நீர் எழுந்தருளும். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே காலை வழியிலேக்க தாவே உம்முடைய கரம் ஆண்டவரே எங்களை பலப்படுத்துவதற்காய் நன்றி. ஆமென். இந்த காலை வழியிலேக்க தாவே உம்முடைய கரம் எங்களை ஆசீர்வதிப்பதாக. இந்த காலை வழியில் எங்களை பலப்படுத்தட்டும். ஆமென். நன்றி 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 ஆண்டவர். ஆமென். ஆண்டவரே கோடான கோடி நன்றியை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆமென். நன்றி ஆண்டவர். ஆமென். எல்லா கரல் தட்டி எல்லாரும் தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். ஆமென். எல்லா பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஆமென். அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, பாரீரருணோதயம் போல் ஆமென் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம் சத்தம் வெறுவெள்ள இரச்சல் போல, முகம் சூரியன் போல் பிரகாசம் ஆமென் சத்தம் பேரு வெள்ள இரச்சல் போல ஆமென். இயேசுவே ஆத்மனேஸ்வரே சாரோ நின்றோ ஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சீரந்தோ பதினாயிரங்களில் சீரந்தோ, காட்டு மரங்களில் கீச்சிலி போல் எந்த நேசரதோ நிற்கிறார், காட்டு மரங்களில் கீச்சிலி போல் ஆமென் எந்த நேசரதோ நிற்கிறார், நாமம் ஓற்றுண்ட பரிமளமே இன்பரசத்திலும் அதிமதுரம், நாமம் ஓற்றுண்ட பரிமளமே எல்லாம் சேர்ந்து பாடுங்க. ஆமென். ரசத்திலும் அதிமதுரம் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவே இயேசுவே ஆத்மனேஸ்வரே சாரோ நின்றோ ஜாவோம் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சீரந்தோ பதினாயிரங்கள் சிறந்தோ, அவரிடது கையின் தலைக்கே வலக்கரத்தாலே தேற்றுகிறார், அவரிடது கையின் தலைக்கே வலக்கரத்தாலே தேற்றுகிறார், அவனே சத்த சோகமானே என்னில் பரந்த கோடி நேசமே ஆமென். அவன் நேசத்தால் சோகமானே என்மேல் பரந்த கோடி நேசமே, இயேசுவே ஆத்மனேஸ்வரே சாரோ நின்றோ ஜாவோம் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சீரந்தோ பதினாயிரங்களில் சீரந்தோ, இன் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தோ, என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம், கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே, கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே
அவ சமூகத்தில் மகிழ்ந்திடுவே. இயேசுவே ஆத்மனேஸ்வரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா பதினாயிரங்களில் சீரந்தோ பதினாயிரங்கள் சீரந்தோ ஆமென். இன்னேசரின் உடையவரே அவர் மார்பினில் சாய்ந்திடுவேன் ஆமென். அவர் மார்பினில் சாய்ந்திடுவே மனவாளியே வா என்பாரே நானும் செல்லுவேன் நான் நேரமே ஆமே மனவாளி ஆமே என்பாரே. ஓ தேங்க்யூலோ செல்லுவேன் நான் நேரமே இயேசுவே ஆத்மனேஸ்வரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா பதினாயிரங்களில் சீரந்தோ ஆமே பதினாயிரங்களில் சீரந்தோ இயேசுவே இயேசுவே ஆத்மனேஸ்வரே சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா எல்லாரும் பதினாயிரங்களில் சீரந்தோ ஆண்டவரே நீ பதினாயிரம் சிறந்தோர் ஆமே நன்றி அப்பா ஆமே ஆமே பதினாயிரங்களில் ஆமே. இந்த காலவழிலே நாளுமே ஆராதிக்கிறோம் ஆமே நீ பதினாயிரங்களில் சிறந்தோர் ஆமே நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே ஆண்டவரே எல்லாவற்றிலும் சிறந்தவராப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே இந்த காலவழியில் நன்றியோடு நாளுமே துதிக்கிறோம் ஆண்டவர் நன்றியோடு நாளுமே சோத்திருக்கிறோம் ஆண்டவரே இந்த காலவழியில் கத்தாவே ஆண்டவரே கத்தாவே எங்களை அழைக்கிற தெய்வமே ஆண்டவரே எங்களை சேர்த்து கொள்ளுகிற தெய்வம் ஆமேன் எங்களை நேசிக்கிற தேவன் ஆமேன் ஆண்டவரே எங்களை அரவணைக்கிற தேவன் இந்த காலவழியில் கத்த எங்கள் ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே நம்முடைய கரத்தை வைப்பதற்காக நன்றி அப்பா ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே எங்கள் மத்தியில் நீர் வாசம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே கத்தாவே ஆண்டவரே இந்த மண்ணு கோப்பாக இருக்கிற ஒரு மனுஷன் ஆண்டவரே புல்லு கோப்பாக இருக்கிற மனுஷன் ஆண்டவரே கத்தாவே புகை கோப்பாக இருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் வாசம் செய்கிறீரு ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறீரு எங்களை நேசிக்கிறீரு உமக்கு நன்றி அப்பா ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே இதை காலை வெளியில் கத்தாவே ஒவ்வொருவரையும் தொட்டுவீராக ஒவ்வொரு தொட்டுவீராக ஆமே நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா ஆண்டவரே எங்கள் மத்தியில் வாசம் செய்பவரே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவர் துதிக்கிறோம் எங்களோடு வாசம் செய்கிறவர் நாங்கள் துதிக்கிறோம் ஆமே நன்றி நன்றி ஆமே 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 நன்றி ஆண்டவர் ஆமே ஆமே தேங்க்யூ ஜீசஸ் ஆமே எல்லா கரந்தடி பாடுவோம் ஆமே நன்றி ஆண்டவரே ஆமே ஆமே மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே தேவன் தாமரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா ஆமே தேவன் தாமரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே தேவாலயமும் அவரே தூய ஒளி விளக்கும் அவரே தேவாலயமும் அவரே தூய ஒளி விளக்கும் அவரே ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே ஜீவனாலே தம் ஜனங்கள் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே
வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. ஆமென். சீயோனின் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். ஆமென். சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீர் மிகுந்திடுமை சுவிசேஷம் தனை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. ஆமென். சீர் மிகுந்திடுமை சுவிசேஷம் தனை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. ஆமென். இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. ஆமென். இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எங்கள் மத்தியில் நீர் வாசம் செய்வதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த காலவெளியில் எங்களோடு இருப்பதற்காக நன்றி. ஆமே ஆண்டவரே, எங்களோடு நீர் வாசம் செய்வதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இந்த காலவெளியில் கேட்ட ஒவ்வொரு நீர் துடவிடமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த காலவெளியில் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. கேட்ட துதியின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே. இந்த காலவெளியில் கேட்டாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அற்புதமாய் நடத்துவீராங்க, ஆச்சரியமாய் நடத்துவீராங்க. ஹல்லேலூயா. அதிசயங்களை காண செய்வீராங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காலை வெளியிலகத்தாவே ஒவ்வொரு நீ தொடவனமா செபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஆசீர்வதிங்கப்பா, ஒவ்வொரு ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த காலை வெளியில ஆண்டகத்தாத பிள்ளைகள் என்ன நிலைமையில இருந்தாலும் ஆண்டவரே, இந்த காலை வெளியிலகத்தாவே ஆண்டகத்தாவே உடைய கரம் அவர்களை பலப்படுத்தவனமா செபிக்கிறேன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி 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 ஆண்டவரே. இந்த காலை வெளியில் எங்கள் மத்தியில் நீர் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் மத்தியில் நீர் வாசம் செய்வதற்காக நன்றி அப்பா ஆண்டு. ஆமென். மையாராதனை செய்கிறோம். ஆமென். ஜீவனின் அதிபதியே மையாராதனை செய்கிறோம். எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். இருடு இழுந்தவரே. ஆமென். மையாராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே எல்லார் ஆராதிப்போம். மையாராதனை செய்கிறோம். அல்லேலூயா. அல்லே. எல்லா கரளை ஏத்தி சொல்லுவோம் ஆமே ஆண்டவரே. இந்த காலவெளியில் அல்லேலூயா. ஹோசன்னா. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Ellar solo Hallelujah. Andavare, enga veedile devane prasannam andavare irangattum appa. Hallelujah, Hosanna. Amen. Inda kaalavile ibe prasanna ella veedile nerappattum. Hallelujah, Hosanna. Nandri andavare. Amen. Hallelujah, Hosanna. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆமென். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹோசன்னா. எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா. ஆண்டவரே, இந்த காலவெளியில் நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். அல்லேலூயா ஹோசன்னா. ஆமென்.
Alleluia, Hosanna, Amen, Amen. Alleluia, Hosanna. Yalla salom, Amen. Andavare, inda kaalavilum nangal aaradhikkirom. Alleluia, Hosanna. Alleluia, Hosanna. Alleluia, Hosanna, Amen. Alleluia, Hosanna. Alleluia, Hosanna, Amen. Alleluia, Hosanna, Amen. Alleluia, Hosanna. Nandriyappa, Amen. எல்லா வெள்ளதேவோட பிரசன்ன மாளிகை செய்வதாக ஆமென் 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 ஹல்லேலூயா ஹோசன்னா ஹல்லேலூயா ஹோசன்னா ஆமென் ஹல்லேலூயா ஹோசன்னா ஆமென் ஹல்லேலூயா ஓ தேங்க் யூ லார்ட் ஆமென் Hosanna, Amen. Alleluia, Alleluia, Hosanna. Alleluia, Nandri Andavare, Nandri Appa. துதிக்கிறோம் இந்த காலவெளியில் நம்முடைய இன்ப பிரசன்னத்திற்காய் நன்றி அப்பா அன்று ஒவ்வொரு பிள்ளையிலும் ஆசீர்வதிங்க இந்த காலவெளியில் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா நன்மை நாள் நிரப்புங்க பாதுகாத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஆமேன் அல்லேலூயா கர்த்த நல்லவர் ஆமேன் எத்தனை பேர் கர்த்த நல்லவராக இருக்கிறார் அல்லேலூயா நல்லவர் சொல்கிறவங்கள சொல்லுங்க பாப்பா ஆமேன் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க கர்த்த நல்லவர் ஆமேன் நன்மையான காரியங்களை கர்த்த செய்கிற தேவன் அல்லேலூயா இந்த நாளில் விசேஷமாக ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம் இப்பொழுதும் ஒரு காரியத்தை நாம் தியானிப்போம் நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்வோம் இந்த நாளில் தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து கண்டென்மெண்ட் ஆமேன் கண்டென்மெண்ட் மனநிறைவு ஆமேன் மனநிறைவு கண்டென்மெண்ட் ஸ்டேட் ஆஃப் ஹாப்பினஸ் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆமேன் கண்டென்மெண்ட் மனநிறைவு எத்தனை பேர் மனநிறைவோடு இருக்கிறீங்க ஆமேன் மனநிறைவோடு இருக்கிறீங்க மனநிறைவோடு இந்த கால வெளியில் இருக்கிறீங்களா இல்லை குறை சொல்லிட்டு எழுப்பிச்சிங்களான்னு தெரியாது ஆமேன் ஆனால் தேவன் விரும்புகிறது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா ஒரு மன நிறைவோடு இருக்க வேண்டிய ஒரு ஜீவியமாக நம்ம ஜீவியம் இருக்கணும் ஆமேன் நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தரின் இந்த காலவெளியிலே அப்படிப்பட்ட ஒரு சுபாவத்தை நமக்கு தருவாராக பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் மன நிறைவோடு இரு அல்லேலூயா திருப்தியாக இரு ஆமேன் திருப்தியாக இரு சாட்டிஸ்ஃபைடாக இரு ஆமேன் நல்ல சந்தோஷமாக இரு ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் நீங்கள் அதுக்கு வேதத்துக்கு இந்த தலைப்புக்கு ஏற்ற ஒரு வார்த்தை பிலிப்பியர் 4:11 நம்ம எல்லோரும் எடுத்துக்கொள்வோம் ஆமேன் பிலிப்பியன்ஸ் சாப்டர் 4:11 எல்லோரும் எடுத்துக்கிட்டீங்களா எல்லா வேத புஸ்தகம் இல்லைன்னா தயவுசெய்து நீங்கள் டிவி வழியாக நீங்கள் அதை படிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் சீக்கிரமாக வேத புஸ்தகம் ஒன்றை வாங்குங்கள் ஆமேன் நீங்கள் பார்ப்பில்லை என்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற வழியில் என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனன் ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன் ஆமேன் அல்லேலூயா நம்ம எல்லாரும் அதை திரும்ப வாசிப்போம் ஆமேன் என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை நான் ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன் தேர் வித் டு பி கண்டென்ட் ஆமேன் நான் விசுவாசிக்கிறேன் எந்த நிலையில் இருந்தாலும் எப்படி இருக்கணுமா மன நிறைவு ஆமேன் நீங்கள் விசுவாசிக்கிறேன் இந்த கால வழியில் நீ எல்லோரும் சொல்லுங்கள் ஆண்டவரே நான் மன நிறைவோடு வாழுகிற ஒரு வாழ்க்கையை வாழ உதவி செய்யுங்க இந்த உலகம் வந்து எப்படி நம்மளை பார்க்க வைக்கும் என்றால் எப்படி யோசிக்க வேண்டும் என்றால் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆமே நம்மளை வந்து ஒரு குறைவுள்ளவர்களாகவே பார்க்க வைக்கும் ஒரு திருப்தியாக பார்க்க வைக்காது ஒரு மன நிறைவோடு நம்மளை வாழ வைக்காது ஆமேன் நம்ம வந்து எப்பொழுதுமே சில பணக்காரர்களை பார்க்கும்போது நல்ல பணங்களை வைத்திருக்கிறோம் நல்ல ஐஸ்வர்யத்தை வச்சுருக்கிறவங்களெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம யோசிக்க தோணும் சிலர் யோசிப்பீங்க நம்ம வந்து அவங்கள மாதிரி நம்மளுக்கு என்ன இல்லை வீடு இல்லை அவங்கள மாதிரி நம்மளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை இல்லை அவங்கள மாதிரி நல்ல ஒரு சம்பாத்தியம் இல்லை நல்ல ஒரு ரிச்சி இல்லை ஸோ நம்ம எப்போவுமே மற்றவங்களை வந்து இப்படி கம்பேர் பண்ண ஆரம்பிப்போம் கரெக்டாக இல்லையா கம்பேர் பண்ணுறீங்களா இல்லையா மற்றவங்க வீடு கட்டினா நம்மளுக்கு பாரு நம்மளுக்கு சொந்த வீடு இல்லை அவனுக்கு சொந்த வீடு வந்துருச்சு ஸோ இப்படி எப்படின்னா
நம்ம வந்து மற்றவங்களை வந்து வேர்ல்டு வந்து அதை தான் நம்மளை டீச் பண்ண, வேர்ல்டு வந்து உலகம் வந்து மற்றவர்களை பார்க்க வைக்கிறது, பார்க்க வைக்கிற பார்க்க வைத்து உங்களுக்கு ஒன்றும் இல்லாதது போல் நீ யோசிப்பீங்க, கரெக்டாக இல்லையா? உங்களுக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆண்டர் வந்து உங்களுக்கு ஒதுமே ஒன்றுமே தராத மாதிரி நம்ம யோசிக்க வைக்கும். ஏன்னா இந்த உலகம் வந்து அது கம்பேர் பண்ண வைக்கும், கம்பேரிசன் வந்து ரொம்ப இந்த உலகம் பார்க்கும். இந்த உலகத்தில் வந்து நீங்கள் வந்து மற்றவர்களோடு நீங்கள் கம்பேர் பண்ணும்பொழுது நீ எப்படி மாறுவீங்கன்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே இல்லாதது போல் ஒரு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க. ஆமேன், நான் விசுவாசிக்கிறேன். அப்படி வாழ்கிற வேலையில், அந்த மாதிரி ஒரு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிற வேலையில், நம்ம மற்றவர்களை பார்க்குற வேலையில் அது ஒரு மாதிரி கோபத்தை கொண்டு வரும், அது மாதிரி ஒரு எரிச்சலை கொண்டு வரும், நமக்கு இல்லையே என்று சொல்லி யோசிக்க தோணும். ஆமேன், நான் விசுவாசிக்கிறேன். மற்றவருடைய ஆசீர்வாதத்தை பார்க்குற வேலையில், மற்ற ஃபேமிலி மெம்பர் சந்தோஷமாக இருக்கிறத பார்க்குற வேலையில், அது மாத்திரமல்ல சிலர் வந்து மற்றவங்களை காயப்படுத்தி அதில் ஒரு பெரிய மகிழ்ச்சியை காண்பாங்க. ஆமேன், ஸோ அது மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு இருக்கும். ஆமேன், இதை மாதிரி ஒரு குவாலிட்டிஸ் வந்து அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் இந்த கால வேலையில் உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். ஆமேன், உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்றால் நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் மன நிறைவோடு இருக்கிறீங்களா இல்லாவிட்டால் ஒரு திருப்தி இல்லாமல் எந்த ஒரு சாட்டிஸ்ஃபைடே இல்லாமல் ஒரு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோமா என்பதை இந்த வேளையில் நாம் யோசித்து பார்ப்போம். ஸோ இது இருந்ததுன்னா, திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா, இன்றைக்கி நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் இந்த நாளிலே உங்களை மாற்ற வேண்டும். ஆமேன், ஆண்டவரே கேளுங்க. ஏன்னா இந்த திருப்தி இல்லாத வாழ்க்கை என்னென்னா, மற்றவங்களை பார்த்து 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 அவங்கள்ட்ட இருக்கிறது எனக்கு இல்லை, இது இல்லை, அவங்கள்ட்ட இது இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லிட்டு கடைசியாக நீங்கள் எப்படி போயிடுவீங்கன்னா, உங்களை வந்து தனிமைக்குள்ள தள்ளப்படுவீங்க, தனிமையில் போயிடுவீங்க. ஆமேன், யாரும் உங்களை வந்து கேர் பண்ணவே முடியாது. ஏன்னா மற்றவங்களை எதுவுமே திருப்தி இல்லாமல் வாழ்ந்துட்டீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கிறத வச்சு நீங்கள் சந்தோஷமாக இருக்க தெரியலனா நீங்கள் எப்படி போயிடுவீங்கன்னா, ஒரு மாதிரி லோன்லியாக போயிடுவீங்க. உங்களுக்கு ஒன்றுமே இல்லாதது மாதிரியும் மற்றவங்கள்ட்டலாம் எல்லாம் இருக்கிற மாதிரியும் நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுடுங்க. அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழாதீங்க. ஆமேன், நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் வந்து நம்முடைய இருதயத்தை வைத்து நம்முடைய வாஞ்சியை வைத்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஸோ நான் விசுவாசிக்கிறேன் உங்களுக்கு என்ன இருக்கிறதோ அது நிச்சயமாக ஆண்டருக்கு வந்து எந்த டைமில் எது கொடுக்கணும் எல்லாம் அவருக்கு தெரியும். ஆமேன், ஆண்டவர் எந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்றது ஆண்டருக்கு தெரியும். ஸோ நீங்கள் வந்து எந்த காரணம் கொண்டும் இந்த உலகத்து பின்னாடி உலகத்தின் மகிமைக்காக, உலகத்தின் பெயர் புகழுக்காக, உலகத்துடைய பணங்களுக்காக, ஆசை அந்த ரிச்சஸுக்காக நீங்கள் என்ன பண்ணாதீங்கன்னா, ரொம்ப ஆசைப்படாதீங்க. அதெல்லாம் வந்து ஒரு டெம்பரவரி தான், அதெல்லாம் வந்து ஒரு டெம்பரவரி தான். நீங்கள் பார்க்குற எல்லாமே, நீங்கள் பார்க்குற எதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணுறீங்களோ அது எல்லாமே ஒரு டெம்பரவரி தான். ஆனால் உண்மையான மன திருப்தி, உண்மையான மன நிறைவு எங்கே இருக்கணும்னா, அந்த கிறிஸ்துவுக்குள்ளே தான் இருக்கு. ஆமேன், நீங்கள் என்றைக்கு வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வித் கிரைஸ்ட், அதான் ரொம்ப முக்கியம். ஒரு மன நிறைவு உங்களுக்கு வேணும்னா, நீங்கள் எங்கே இருக்கணும்னா, அந்த கிறிஸ்துக்குள்ளராக. ஆமேன், நான் விசுவாசிக்கிறேன். அது மட்டும் இருந்துச்சுன்னா நீ உங்களுக்கு வந்து மற்ற எல்லாமே வந்து ஒரு பெருசாகவே தெரியாது. ஆமேன், அல்லேலூயா. ஸோ அதனால தான் பவுல் வந்து, பவுலோட வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பவுல் வந்து எல்லா நிலைமையிலும் இருக்க கற்று தேர்ந்தவர். எல்லா நிலைமையிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பவுலோட லைஃப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஜனங்கள் மத்தியில் நல்ல ஒரு பெயர் புகழ்லாம் அவருக்கு இருந்துச்சு. ஜனங்கள் மத்தியில் அவர் ரொம்ப அங்கீகரித்தாங்க, அவரை வந்து ரொம்ப கனப்படுத்தினாங்க, எல்லாம் இருந்துச்சு யாருக்கு, பவுலுக்கு. ஸோ அந்த சொசைட்டியில் நான் விசுவாசிக்கிறேன் அவங்க ஜனங்கள் மத்தியில் வந்து அவர் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு உயர்வான ஒரு இடத்துல இருந்தார். அதே சேம் வேல நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதே இன்னொரு புறத்தில் பார்த்தீங்கன்னாலும் அவர் எங்கே இருந்தார்னா, ஜெயிலில் இருந்தார். ஒரு புறம் நல்ல உயர்வான ஒரு இடம் உள்ள நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிறைந்த ஜனங்கள் மத்தியில் வாழ்ந்தார். ஆனால் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா, அவரை சிறைச்சாலையில் தள்ளினார்கள். ஸோ அது மாத்திரமல்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, அவர் ராஜாக்கள் முன்பதாக நிற்கிறார். ராஜாக்கள் முன்பதாக நிற்கிறதெல்லாம் சாதாரண காரியம் கிடையாது, நல்ல உயர்வான காரியம். ஒரு ராஜா முன்னாடி போய் நிற்கிறீங்கன்னா சும்மா கிடையாது. ஆனால் அதே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா, அவரை வந்து கல்லெறிய பார்த்தார்கள். ஆமேன், அவர் வந்து கல்லெறிய பார்த்தாங்களோ, கொலை பண்ண பார்த்தாங்க, அவர் மேலே கோபப்பட்டாங்க. ஸோ நீங்கள் பாருங்கள், ஒரு பக்கம் நம்ம யோசிக்கல, ராஜா முன்னாடியெலாம் நின்றார். ஆனால் அதே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா, அவர் எப்படி இருந்தார்னா, அவர் மேலே எரிச்சல் அடைந்தார்கள், கோவப்பட்டாங்க, சிறை. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவருடைய லைஃப் வந்து ரெண்டுமே நீங்கள் பார்க்கலாம். நல்ல உயர்வையும் பார்க்கலாம், ரொம்ப அடிமட்டமான ஒரு வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம், மோசமான நிலைமையும் நம்ம பார்க்கலாம். ஆமேன், நான் விசுவாசிக்கிறேன். அப்படி இருந்தாலும் அவர் வந்து அந்த வாழ்க்கையை அவர் என்ஜாய் பண்ணாரா இல்லையா? ஸோ கிங்கு முன்னாடி நிற்கும் போது மட்டும் ஆண்டவர் ப்ரைஸ் பண்ணலை,
ஜெயிலில் இருந்தாலும் அடி வாங்கினாலும் ஆண்டர் ப்ரேஸ் பண்ணார். அவர் வந்து ஒரு ரெண்டு விதமான ஒரு வாழ்க்கையிலையும் அவர் வந்து எப்படி இருந்தாருன்னா சாட்டிஸ்ஃபைடாக இருந்தார். அமேன். ஒரு ஜாய்ஃபுல்லாக இருந்தார். அதுக்கு என்ன திரும்ப காரணம்? அவருக்குள் இருந்த அமேன் அவரை ஃபில் பண்ணின அந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினர் அன்பு. அமேன். நான் விசுவாசிக்கிறேன் அந்த ஜாய் ஆஃப் த லார்ட். அமேன். அது வந்து அவருடைய இருதயத்தை நிரப்பினதுனால தான் அவர் நான் விசுவாசிக்கிறேன் எல்லா என்விரான்மெண்ட்லேயும் எல்லா என்விரான்மெண்ட்டில் எல்லா சூழ்நிலையில் அவர் எப்படி இருந்தார்னா சந்தோஷமாக இருந்தார், மன ரம்யமாக இருந்தார், கண்டென்மெண்ட்டாக இருந்தார். அமேன். சாட்டிஸ்ஃபைடாக இருந்தார், ஹாப்பினஸாக இருந்தார். ஸோ கிங்குக்கு முன்னாடி இருக்கும் போதும் மனநிறைவு தான், ஜெயிலில் இருக்கும் போதும் மனநிறைவு தான். அமேன். அது மாத்திரமில்லை, ஜனங்கள் மத்தியில் இருக்கும் பொழுதும் அவர் வந்து மனநிறைவு தான். அது மாத்திரமல்ல, தனிமையில் இருக்கும் போதும் அந்த சிறைச்சாலையில் கல்லடி படுகிற வேலையில் ஜனங்கள் காயப்படுத்துகிற வேலையில் எல்லாவற்றிலும் அவர் எப்படி இருந்தார்னா ஒரு மன நிறைவோடு தான் இருந்தார். நான் விசுவாசிக்கிறேன் இந்த கால வேலையில் நீ மன நிறைவோடு இருக்கிறீங்களா? ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் வந்து ஒரு மன நிறைவோடு ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன்னா, இல்லைனா மற்றவங்களை பார்த்து பார்த்து எனக்கு இது இல்லை, அவங்கள மாதிரி சந்தோஷம் இல்லை, அவங்கள மாதிரி ஒரு வேலை இல்லை, அவங்கள மாதிரி பணம் இல்லை, அவங்கள மாதிரி எல்லாம் பார்த்து 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 ஒரு மன நிறைவு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறீங்களா? நான் சொல்லுகிறேன் இதெல்லாம் வந்து டெம்பரவரி, இதெல்லாம் வந்து டெம்பரவரி தான். ஆனால் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறது என்பது நிச்சயமாக அதுதான் ஒரு பெரிய மனநிறைவை கொண்டு வரும். ஆமே. அல்லேலூயா. நீ இந்த கால வேலையை கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு மனநிறைவு உள்ள ஒரு வாழ்க்கை நான் வாழணும். எப்படி இந்த போல்டு ஸ்டேட்மெண்ட்டை அவர் சொன்னார்? ஆச்சரியமாக தான் இருக்குது. ஆமே. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும். இது பயங்கர போல்டான ஸ்டேட்மெண்ட். நான் குறைச்சலில் இருக்கிறனால நான் சொல்லலை. ஆமேன். ஏன்னா அவர் மன நிறைவும் பார்த்துருக்கு, நல்ல உயர்ந்த இடத்தையும் பார்த்துருக்கு. அதனால் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் நான் குறைச்சலில் சொல்லப்பாது, என் மன நிறைவில் நான் சொல்கிறேன், என் உற்சாகத்தில் நான் சொல்கிறேன். ஆமேன். நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் எப்படி இருக்கிறேன், மன ரம்யமாக இருக்கிறேன். நம்ம அநேக டைமில் நம்ம வந்து பார்வை வந்து எப்படி போயிடுனா, பார்வை எப்படி போயிடும், இந்த ஹரிசாண்டல்லே போகும். ஹரிசாண்டல்லாம் இந்த ஆங்கிளில் தான் போகும். இப்படி பார்க்கும்போது எல்லாமே பார்க்கும்பொழுதே இப்படியே தான் பார்ப்போம், இப்படி தான் பார்ப்போம். இப்படி பார்த்தீங்கன்னா 100% வந்து எல்லாம் என்ன தெரியும், நம்மளுக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் தெரியும். மற்றவங்களுக்குலாம் எல்லாம் இருக்குது, நம்மளுக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி தெரியும். நம்ம எப்போவுமே பார்வை வந்து ஹரிசாண்டலில் பார்ப்போம், இப்படி தான் பார்த்துட்ருப்போம், இப்படி தான் பார்த்துட்ருப்போம். ஆனால் ஒரு கிறிஸ்தவன் கத்தரை அறிந்த பிள்ளை நம்ம பார்வை இங்கே இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும், வெற்றிகளில் போகணும், மேலே போகணும். ஆமே. 90 டிகிரிஸில் மேலே போங்க. ஆமே. இப்படி மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வந்து மன ரம்யமாக மன நிறைவாக இருக்கும். ஆமேன். உண்மையாகவே கத்தரவங்களுக்கு கொடுத்த வாழ்க்கை, கத்தரவங்களுக்கு கொடுத்த வேலை, கத்தரவங்களுக்கு கொடுத்த பணங்கள், கத்தரவங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள், கத்தர எல்லாமே வந்து எப்படி தெரியணும், மேலே பார்த்தீங்கன்னா நிறைவாக தெரியும், கீழே பார்த்தீங்கன்னா இப்படி சைடில் பார்த்தீங்கன்னா நிறைவாகவே தெரியாது, இன்னும் குறையாக தான் இருக்கும். ஸோ இந்த கால வேலையில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் மன திருப்தியாக இருக்கீங்களா, ஒரு சாட்டிஸ்ஃபைட் லைஃப்பை வாழ்கிறீங்களா, இல்லைனா குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களா? ஆமேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஊழியர்கிட்ட ஒரு மனுஷன் வருவார், ஒரு கவுன்சிலிங்காக ஒரு ஊழியர்கிட்ட வருவார். அவர் வந்து என்ன கவுன்சிலிங்னா, அவர் வந்து பயங்கர ஃபினான்ஷியலில் பயங்கரமாக பாதிக்கப்பட்டார், பயங்கர ஃபினான்ஷியல் கொலாப்ஸ் வந்து அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டது, ஃபினான்ஷியலில் ஒரு பெரிய பாதிப்பு. ஸோ அப்போ வந்து அந்த ஊழியர்கிட்ட வந்து சொல்வார், என்ன சொல்வார்னா, ஐ லாஸ்ட் எவ்ரி திங், நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன் அப்படி சொல்லி அழுவார். எல்லாத்தையும் இழந்துட்டேன், ஐ லாஸ்ட் எவ்ரி திங், நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஊழியர்கிட்ட அழுவார். உடனே அந்த ஊழியர் வந்து என்ன பண்ணுவார்னா, என்ன சொல்வார்னா, ஐயோ ரொம்ப பரிதாபமாக தான் இருக்கும் நிலைமையை பார்த்தா, நீ என்ன இழந்துட்டனா, அவன் ஃபெய்த்தை இழந்துட்டியே. ஆமேன் அப்படின்னு சொல்லுவார். அவர் என்ன சொல்வார்னா, இவர் வந்து என்ன சொல்வார்னா, எல்லாத்தையும் இழந்துட்டேன்னுவார். ஸோ அவர் என்ன சொல்வார்னா, ஊழியர் என்ன சொல்லுவார், ஐயோ ரொம்ப வருத்தமாக இருக்குது, நீ வந்து உன் விசுவாசத்தை இழந்துட்டியே அப்படின்னு சொல்லுவார். ஓ ஐ எம் ஸோ சாரி டு ஹியர் தட் யூ ஹவ் லாஸ்ட் யுவர் ஃபெய்த், உன் விசுவாசத்தை நீ இழந்துட்டியே அப்படின்னுவார். உடனே இந்த மனுஷன், அந்த கவுன்சிலிங் வந்த அந்த மனுஷன் சொல்லுவார், இல்லை இல்லை நோ நோ, நான் விசுவாசத்தில் இழக்கலை அப்படின்னுவார். நான் விசுவாசத்தெல்லாம் இழக்கலை. உடனடியாக அந்த ஊழியர் சொல்லுவார், அப்படியா, விசுவாசத்தை இழக்கலையா, அப்போனா உன் கேரக்டரை நீ இழந்துட்ட, உன் கேரக்டரை இழந்துட்ட. உடனே திரும்ப அந்த மனுஷன் சொல்லுவார், இல்லை இல்லை நான் என் கேரக்டர்லாம் இழக்கலை. ஆமேன். நான் வந்து எந்த ஒரு கேரக்டர்லாம் இழக்கலை. உடனே திருப்ப ஊழியர் சொல்வார், அப்படியா, நீ கேரக்டர் இழக்கலையா. ஆமேன். ஐ எம் ஸோ சாரி டு ஹியர் தட் யூ ஹவ் லாஸ்ட் யுவர் சால்வேஷன், உன்னுடைய ரட்சிப்பை நீ இழந்துட்டேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஃபெய்த்தை நீ இழந்துட்டேன்னு வர. இவன் சொல்கிறது வந்து நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன்னு வந்து சொல்கிறான். ஆனால் அந்த ஊழியர் சொல்கிறாரு, நீ ஃபெய்த்தை இழந்துட்ட. உடனே அவன் சொல்கிறான், இல்லை நான் ஃபெய்த்தெல்லாம் இழக்கலை, உன் கேரக்டர் உன் சுபாவத்தை இழந்துட்டேன், இல்லை நான் சுபாவத்தெல்லாம் இழக்கலை. அப்புறம் உன் ரட்சிப்பை இழந்துட்ட, இல்லை ரட்சிப்பை இழக்கலை. ஸோ அப்போ அந்த ஊழியர் திரும்ப சொல்லுவார்,
உனக்கு வந்து என்ன இருக்குது? ஃபெய்த் இருக்குது, உனக்கு நல்ல சுபாவங்கள் இருக்குது, உனக்கு ரட்சிப்பு இருக்குது. அப்போ நீ என்னன்னா, உன்கிட்ட என்ன எதுவுமே நீ இழக்கலைப்பா, இழக்காத எதையுமே உங்கள்கிட்ட எல்லாமே இருக்காமே நான் எதுவுமே இழக்கலை. நிறைய டைமில் வந்து நம்மளுக்கு வந்து ஃபெய்த் இருக்கும், ரட்சிப்பு இருக்கும், நல்ல கேரக்டர் இருக்கும். ஆனால் நம்ம மற்றவங்களை பார்த்துட்டு என்ன இருப்போம்னா, எதுவுமே நமக்கு இல்லை, எல்லாத்தையும் இழந்துட்டோம்னு சொல்லுவோம். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், இந்த மூணு இருந்தாலே நான் விசுவாசி இது போதும், உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆமே அந்த மனுஷனுக்கு அந்த ஃபினான்ஷியல் கொலாப்ஸ் வரும்போது எல்லாத்தையும் இழந்துட்டேன், எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினச்சார். ஆனால் அந்த ஊழியர் ரொம்ப அருமையான ஒரு பாடத்தை நடத்தினார். நீ எல்லாத்தையும் இழக்கலை, உனக்குள்ளே சில காரியங்கள் இருக்கிறது, எல்லாம் இருக்குது, உங்கள்கிட்ட இருக்க வேண்டியது மெயினாக இது இருக்குது. அந்த இந்த மூணு உனக்கு இருந்துச்சுன்னா, நல்ல கேரக்டரு, ரட்சிப்பு, ஒரு நீதிமானுடைய வாழ்க்கை, அது மாத்திரம் இல்லை விசுவாசம், இந்த மூணு உங்கள் வாழ்க்கையில் இருந்து பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஆமேன். இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காது? ஆமேன். ஸோ அப்போ அவன் வந்து திருப்தி என்பது வெளிப்புறத்தில் இல்லை, திருப்தி வந்து எங்கே இருக்குது? உள்ளார் இருக்குது. இங்கே நிறைய பேர் வெளிப்புறத்தை பார்த்தது ஹரிசாண்டல்லையே பார்த்து பார்த்து நம்ம வந்து திருப்தியாக இருக்கிறது இல்லை. ஆனால் திருப்தி எங்கே இருக்குன்னா, திருப்தி வந்து உங்கள் இன்னர் லைஃப்பில், உங்களுடைய உள்ளான மனுஷனில் இருக்குது, உள்ளான திருப்தியில் இருக்கிற. ஆமேன். அல்லேலூயா. ஸோ நான் விசுவாசிக்கிறேன், இந்த உலகத்தில் நான் ஒன்றத்தையும் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போவதும் இல்லை. ஏதாவது ஒன்று கொண்டு வந்தீங்களா பிறக்கும்போது வரும்பொழுதே கையில் ஒரு சவரம் போட்டு வந்தீங்களா? போட்டாங்களா? இல்லை. ஆமேன். ஒன்றத்தையும் கொண்டு வரல, நிர்வாணியாக வந்தோம், நிர்வாணியாக தான் போகிறோம். ஆமாம். ஒன்றுமே நம்மளுக்கு வந்து இந்த புவி ஒரு சொந்தம் அல்ல. நல்ல பாட்டு பாடுவோம்ல, இந்த புவி ஒரு சொந்தம் அல்லவென்று என்னேச சொன்னார்ன்றதும் வரும். ஆமேன். பாட்டு வரேன், பாடும்போது நான் பாடிடுவேன், லிரிக்ஸ் மறந்துச்சு, மன்னிச்சிருங்க சரியா? அதனால் இந்த புவி நம்மளுக்கு சொந்தம் அல்ல, என்னத்தையும் ஒன்றத்தையும் கொண்டு வரல, ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. நிர்வாணியாக வந்தோம், நிர்வாணியாக போகிறோம். ஆனால் நம்ம வந்து எப்போவுமே வந்து மற்றவங்கள பார்த்து, மற்றவங்கள்ட்ட காரியங்களை பார்த்து நம்ம வந்து அழுதுட்டு கிடக்கிறோம், எனக்கு இது இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் வந்து போதுமானதை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஆமேன். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். போதுமானதை கொடுத்துருக்கிறார். ஸோ இந்த கால வேளையில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரை கொடுத்த போதுமான ஒரு வாழ்க்கைக்காக நன்றி. நல்ல உண்ணவும் உடுக்கவும் கற்றுக் கொடுத்தாரா இல்லையா? இன்றைக்கி நல்லா சாப்பிட்றீங்களா இல்லையா? மூணு வேலை சாப்பிட்றீங்களே, நல்லா ட்ரெஸ் போடுறீங்களே, ஆமேன், அதுவே போதும். ஆமேன். அல்லேலூயா. ஸோ அதில் நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகுங்க, அதில் சாட்டிஸ்ஃபை ஆடுங்க. நிறைய டைமில் நம்ம வந்து மற்றவங்கள பார்த்து சிலலாம் யோசிப்பாங்க, அந்த குடும்பத்தில் நான் பிறந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், உருப்பிடாமல் போயிருப்பேன். ஆமேன். அந்த மாதிரி அப்பா அம்மா எனக்கு கிடச்சா நல்லாயிருக்கும், அந்த மாதிரி வாழ்க்கை கிடச்சா. நான் சொல்கிறேன், அந்த மாதிரி பார்த்தாலே உருப்பிடாமல் தான் போவோம். எனக்கு கத்தவங்க நல்ல தாய் தகப்பனர் கொடுத்துருவேன், சில டைம் யோசிப்போம், இந்த வாலி வயசுலலாம் யோசிப்போம், சிலலாம் அப்படி தான் யோசிப்போம். அந்த மாதிரி அந்த வீட்டில் பிறந்திருந்தால் எப்படி இருக்கும், அந்த பணக்கார வீட்டில் உட்காந்துருந்தா எப்படி இருந்திருக்கும், எப்படிலாம் யோசிப்போம். அதெல்லாம் நான் சொல்கிறேன், அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். அல்லேலூயா. ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்ம அப்படி தான் யோசிப்போம், மற்றவங்களோட வாழ்க்கையை பார்த்து நம்ம வந்து ஒரு திருப்தி இல்லாமல் இருப்போம். ஸோ ஒரு திருப்தி உள்ள ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணுன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து உண்மையாக அநேக விதத்தில் நமக்கு வந்து அதை வந்து கற்றுக் கொடுக்குறார். ஆமேன். நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் எப்போவுமே வந்து திருப்தி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழணுன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிலிப்பியர் நான்காவது அதிகாரத்தில் எடுத்தீங்கன்னா, பிலிப்பியர் நான்காவது அதிகாரம், பிலிப்பியன்ஸில் பிலிப்பியர் நான்காவது அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, 12 and 13 நீங்கள் வாசிங்கன்னா, பிலிப்பிய நான்காவது அதிகாரம் 12-13 வசனங்களை நீங்கள் வாசிங்கன்னா, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எடுத்துக்கிட்டீங்களா? பிலிப்பிய நான்காவது அதிகாரம் 12-13 வசனங்கள் வாசிப்போம் சரியா? தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும், பட்டினியாக இருக்கவும், பரிபூர்ணமடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். ஆமேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமேன். எப்படி இருக்க தெரியும்? வாழ்ந்திருக்கவும் தெரியும். ஆமேன். தாழ்ந்திருக்கவும் தெரியும். ஆமேன். எல்லாவற்றிலும் எந்த நிலைமையிலும் வாழ தெரியும். பிரியாணி சாப்பிடவும் தெரியும், பழைய சாதத்தை சாப்பிடவும் தெரியும். ஆமேன். ரெண்டுமே தெரியணும். வெறும் பிரியாணி மாத்திரம் கண்ணில் இருக்கக்கூடாது. நான் விசுவாசிக்கிறேன், அப்போது சந்தோஷமாக இருக்கிறது வந்து பட்டினியாக இருக்கவும் தெரியும், திருப்தியாக இருக்கவும் தெரியும். ஆமேன். ஸோ அப்போ தான் இதுதான் ஒரு சாட்டிஸ்ஃபை வரும். வெறும் நீங்கள் ஒரு படம் மட்டும், ரெண்டு படமும் ரெண்டு இடத்துலையும் நீங்கள் வந்து வாழ கற்றுக்கொள்ளுங்களா? ஆமே. அல்லேலூயா. ஏன்னா அந்த ரெண்டு இடத்துலையும் உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவ மாத்திரம். ஆமே. அல்லேலூயா. அவர் தான் உங்களுக்கு பலப்படுத்துகிறார். அப்போ இந்த கால வழியில் எத்தனை பேர் வந்து இப்படி வாழ கற்றுக்கொள்ளுகிறீங்களா? ஆமே. இல்லாத இடத்துலையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள்,
கர்த்தர் நல்லவர்னு விசுவாசிங்க. சரியா, கர்த்தர் வந்து ஆண்டருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமே, தேங்க்ஃபுல்லாக இருங்க. சரியா, ஆண்டருக்கு நன்றி சொல்லுங்க. உண்மையாகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா எல்லா நன்மையான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். உங்களுக்கு இருக்கிறதுல நீங்கள் போதும் என்று இருங்க. ஸோ இன்றைக்கி வந்து பிரியாணி சாப்பிட்றதுக்கு ஆண்டர் கொடுத்தாரா, ரொம்ப சந்தோஷம். ரசம் சாப்பிட்றதுக்கு ஆண்டர் கொடுத்தாரா, ரொம்ப சந்தோஷம். ஆமேன். இன்றைக்கி ஏன் ரசம்னு சொல்லிட்டு குறை சொல்லாதீங்க. ஆமேன். இன்றைக்கி ஏன் நேற்று வச்சு சாப்பாடை வச்சுருக்கிற குறை சொல்லாதீங்க. ஆமேன். அதில் ஒரு திருப்தியாக இருங்க. ஆமேன். அதுவும் டேஸ்ட்டு தான், அதுவும் டேஸ்ட்டு தான். பிரியாணி எப்படி டேஸ்ட்டாக இருக்கோ நான் உண்மையாக விசுவாசிக்கிறேன். நீங்கள் வந்து பழைய சாதத்தில் தயிரை ஊற்றி, கேடை ஊற்றி, கொஞ்சம் உப்பு போட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ஆமேன். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆமேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். ஆமேன். அதோடய டேஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன் நான். அதனால் நீங்கள் அதில் வந்து வாழ பழகுங்கள். ஆமேன். ஸோ நான் விசுவாசிக்கிறேன். ஸோ ஒரு சாட்டிஸ்ஃபைட் லைஃப். ஆமேன். நீங்கள் வந்து வாழ பழகிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு எல்லா தேவைகளை உங்களுக்கு தர வண்ண போதுமானவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, எந்த ஒரு மனதில் வந்து எந்த ஒரு பொறாமையோ மற்றவங்களை பார்த்து ஒரு எரிச்சலோ அவங்களுக்கு இருக்கிறது எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சுபாவம்லாம் வந்துடக்கூடாது. ஏன்னா இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபை, அந்த கண்டென்ட்மெண்ட் லைஃப் இல்லைன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சுபாவம் வந்துடும். மற்றவங்களை பார்க்கும்போது எரிச்சல், மற்ற பார்த்து ஒரு அவங்களுக்கு வேலை கிடச்சிச்சின்னா நம்மளுக்கு கோவம் வரும். அவன் சம்பளம் வாங்கினா நம்மளுக்கு கோவம் வரும். அவனுக்கு ப்ரொமோஷனாக நம்மளுக்கு கோவம் வரும். அவன் வீடு கட்டினா நம்மளுக்கு கோவம் வரும். ஸோ ஏன்னா இது வந்து ஒரு மோசமான சுபாவம். கர்த்தர் அதை வந்து விரும்பவே மாட்டார். அப்போ உங்களுக்கு என்ன போதுமா, உங்களுக்கு என்ன ஆண்டர் கொடுத்தாரோ அதில் நீங்கள் திருப்தியாக இருங்க, அதில் சந்தோஷமாக இருங்க. சில டைம் இந்த ஊழியங்களிலும் இந்த மாதிரி பொறாமல் வரும். அந்த ஊழியெல்லாம் பெருசாகிடுச்சு, நம்ம பாரு இத்தனை வருஷம் வேலை செய்கிறோம், இத்தனை வருஷம் ஊழியம் செய்கிறோம். சிலர் வந்து ஏன்டே சொல்கிறாங்க, நீங்கள் என்ன வந்து இவ்வளோ நாளில் இவ்வளோ ஆத்மா வந்துருச்சு, நாங்கள் இத்தனை வருஷமாக இருக்கோம், எங்களுக்கு வரலையே. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற விதத்திலே தெரியும், அது வந்து ஒரு கடுப்பில் சொல்கிறாங்கன்னு தெரியும். ஸோ நான் இன்றைக்குமே நான் சொல்கிறேன், மற்றவங்கள பார்த்தலாம் நான் வந்து பொறாமைப்படலை. நம்மளுக்கு என்னவோ, எனக்கு என்னவோ அதை தான் கர்த்தர் எனக்கு தருவார். ஆமேன். எனக்கு என்னவோ தருவாரோ அதில் நான் திருப்தியாக இருக்கிறேன். உங்களுக்கு என்னவோ அதை தான் உங்களுக்கு தருவார். ஸோ நீங்கள் மற்ற யாரையும் பார்க்காதீங்க. ஆமாம், மற்றவங்களை பார்த்தீங்கனாலே நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஒன்றுமே இல்லாதது மாதிரி தெரியும். கர்த்தர் எவ்வளோ கொடுத்துருப்பார், ஆனால் ஒன்றுமே இல்லாதது மாதிரி தெரியும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழாதீங்க. சரியா, அந்த காலை வேளையில் ஒரு தீர்மானம் எடுங்க. அண்டர் எனக்கு கொடுத்தது. ஆமேன். எனக்கு கொடுத்தது இதுவா, அதில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். எனக்கு இதுதான் கொடுத்துருக்கிறீர், அதை வச்சு நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லி நீ சந்தோஷப்பட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கை ஒரு மன நிறைவாக இருக்கும். ஸோ ஒரு அருமையான ஒரு மகள் இருந்தா, ஆண்ட்ரியான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருந்தா, அவள் வந்து மலை பிரதேசம் இருக்குல்ல, மவுண்டன் சைடில் வந்து அவள் வந்து கீழே வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பம், ஆனால் நல்ல அன்பான குடும்பம், ரொம்ப அன்பான குடும்பம். மகளை வந்து அவங்க பெற்றோர்கள் வந்து ரொம்ப நேசித்தாங்க. அவளுக்கு என்னெல்லாம் வேணுமோ வாங்கி கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப நேசித்தாங்க. இந்த மகளும் அந்த சிறு வயதில் இருக்கும்போது கொஞ்சம் அவங்க அம்மா அப்பா ரொம்ப நேசித்தாள். ஆனால் கொஞ்சம் பருவம் அடைய அடைய நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மவுண்டனில் வந்து அவள் வந்து கீழேருந்து ரொம்ப விரும்புவாள். அந்த மவுண்டனுடைய அந்த க்ரீன், அந்த பசுமையெல்லாம் ரொம்ப விரும்புவாள். அப்போ அப்படியே பார்க்கும் பொழுது அவள் இவ வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ஒரு வீடு, ஒரு பெரிய ஒரு பங்களா டைப்லலாம் கிடையாது, ஒரு சாதாரண ஒரு வீடு. ஆனால் இவ இந்த மவுண்டனில் இங்கேருந்து கீழேருந்து அப்படியே மேலே பார்க்கும்போது நீங்கள் பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய பங்களா, நல்ல காலங்காத்தில் பார்க்கும்போது இங்கேருந்து பார்த்தா அதனுடைய விண்டோஸ், அந்த பங்களாவில் இருக்கிற விண்டோஸ்லாம் அப்படியே கோல்டு கலரில் ரொம்ப பளிச்சுன்னு தெரியும். ஆனால் இவ வீட்டு விண்டோ, இவ வீட்டு கதவு எல்லாமே வந்து பழசாகி அது பெயிண்ட்டு கூட இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி கேவலமாக இருக்கும். ஆனால் இங்கேருந்து தூரத்தில் பார்க்கும் பொழுது அவளுக்கு வந்து இங்கேருந்து அந்த மவுண்டனில் இருக்கிற அந்த பங்களா, இங்கேருந்து பயங்கர பெருசான ஒரு நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடு, நல்ல பெரிய பங்களா வீடு. அதை பார்க்கும்போது இவளுக்கு இங்கேருந்து ஆச்சரியப்படுவாச்ச, அந்த வீடு எவ்வளோ தங்கத்தால் எப்படி கட்டியிருக்கிறாங்க, கோல்டால் எப்படி கட்டியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம அப்பா அம்மாவும் இருக்காங்களே, நம்ம அப்பா அம்மா கட்ட இது கூட கட்ட தெரியலையே, ஒரு நல்ல வீடு கூட நம்மளுக்கு வைக்க தெரியலையேன்னு சொல்லி அவளுக்கு வந்து கொஞ்ச நாள் ஆக ஆக அவன் தாய் தகப்பனார் மேலேயே அவளுக்கு வந்து என்னென்னா ஒரு சாட்டிஸ் ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கையை வாழலை. ஒரு அவளுக்கு என்னென்னா அவங்க அப்பா அம்மா பார்க்கும்போதெல்லாம் இவங்க எதுவுமே செய்யலை, ஒன்றும் இவங்கள்ட்ட இல்லை, இந்த பாரு அங்கே பார், மேல் வீட்டில் அங்கே பங்களாவில் பார், எப்படி இருக்குப்பார், எவ்வளோ அழகான வீடு, எவ்வளோ ரூம்ஸ் இருக்கும் உள்ளார, எவ்வளோ பெரிய பெரிய அறைகள் இருக்கும். ஸோ இதில் வேறு இங்கேருந்து பார்க்கும்போதே தெரியாது, கோல்டில் தான் பண்ணியிருக்கிறாங்க, ஃபுல்லாக விண்டோஸ் எல்லாமே கோல்டில் இருக்குது. நம்ம வீட்டில் அது வுட் இருக்குது, ஆனால் வுட்டும் வந்து எல்லாமே மோசமான வுட்டாக இருக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவளுக்கு என்ன ஆகிடுச்சுன்னா அவங்க பெற்றோரில் பார்க்கும் பொழுது ஒரு எரிந்து விழுகிறது. ஸோ சாப்பிடுன்னு சொன்னால் சாப்பிட மாட்டா, இவளுக்கு என்னென்னா அங்கே பங்களாவில் கொடுக்குற சாப்பாடு எப்படி சாப்பிடுவாங்க, நம்ம வந்து இந்த இடத்துல எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கோமே. ஸோ அது மாதிரி ஒரு எண்ணங்கள், ஒரு கம்பேரிசன் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஸோ அதனால் அவள் வாழ்க்கை வந்து எப்படி ஆகிடுச்சுன்னா ஒரு சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை.
ஸோ என்னதான் நல்ல பெற்றோர்கள் நேசிக்கிற பெற்றோர்கள் இருந்தாலும் அவளுக்கு வந்து என்னென்னா மற்றவங்களை பார்த்துட்டு அந்த பங்களாவை பார்த்துட்டு இங்கேருந்து ஒரு கற்பனையில் அந்த பங்களா எப்படி இருக்கலாம் பார்த்துட்டு நமக்கு இல்லைன்ற ஒரு கற்பனையில் அவள் வந்து ஒரு திருப்தி இல்லாமல் ஒரு வாழ்ந்தாள். ஒரு நாள் யோசித்தா சரி நம்ம என்ன பண்ணலாம், எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த பங்களாவை போய் பார்த்துடலாம், அந்த இடத்த போய் நம்ம போய் பார்க்கலாம் சொல்லி தன்னுடைய சைக்கிளை எடுத்தா. சைக்கிள் எடுத்துகிட்டு அந்த மவுண்டனில் போக ஆரம்பித்தா, மேலே அந்த பங்களாவுக்கு போகலான்னு சொல்லிட்டு அந்த கஷ்டப்பட்டு மிதிச்சா. ஏன்னா மவுண்டனில் சைக்கிள் ஓட்டுறதுலாம் கஷ்டம்தான், கஷ்டப்பட்டு மேலே போயிட்டா. ஏன்னா அவளுக்கு எப்படியாவது அந்த பங்களாவை பார்க்கணும், நல்லா அந்த அழகாக பார்க்கணும். ஸோ அங்கே போன உடனே அங்கே போய் பார்த்தா, அவள் பார்க்கும்பொழுது அவளுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி அங்கே காத்திருந்தது. என்னென்னா அந்த பங்களாவில் இருக்கிற இவ கீழேருந்து பார்த்த எதுவுமே அதில் இல்லை. ஸோ அவள் விண்டோ வந்து கீழேருந்து பார்க்கும்போது அது வந்து ஒரு நல்ல ஒரு கோல்டு கலரில் தெரிஞ்சுது. ஆனால் இப்போ மேலே போனால் அது கோல்டாகவே இல்லை, அதுவும் வந்து இவ வீட்டில் இருக்கிற மாதிரி விண்டோ தான் இருக்குது அங்கேயும். ஸோ அப்போ என்னென்னா காலையில் அந்த சன்ரைஸ் வரும்பொழுது அந்த சன்னு வந்து அந்த விண்டோ மேலே படும்பொழுது கீழேருந்து பார்க்கும்போது அது வந்து ஒரு ஷைனிங்காக ஒரு கோல்டு கலரில் அது தெரிஞ்ச உடனே இவன் என்ன நினச்சிக்கிட்டா அது வந்து கோல்டு விண்டோன்னு, நல்ல கோல்டில் பண்ணியிருக்கிறாங்க விண்டோவை, ஜன்னலை வந்து கோல்டில் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் பக்கத்தில் போன பிறகு தான் தெரியுது அது சூரிய வெளிச்சத்தினால தான் அது வந்து எப்படி இருக்குது, நல்ல தள்ள தகதன்னு இருக்குது. ஆமேன், நல்லா பார்க்கறதுக்கு நல்ல ஷைனிங்காக இருக்குது. ஆனால் பக்கத்தில் போய் பார்த்தா தெரியுது அதுவும் நார்மலாக என்னது, வுட்டு தான். ஸோ அப்போ பார்க்க அவன் அங்கேருந்து பார்க்கும்போது கீழேருந்து பார்க்கும்போது பிரம்மாண்டமாக தெரிஞ்ச அந்த பங்களா மேலே போய் பார்க்கும்பொழுது அவள் பார்வைக்கு ரொம்ப சாதாரணமாக தான் தெரிஞ்சுது. நல்ல ஒரு ப்ராப் சொல்லுவாங்க, இக்கரைக்கு அக்கறை பச்சை. ஆமேன், இங்கேருந்து பார்த்தா அது பச்சையாக தான் தெரியும், அங்கே போய் பார்த்தா தான் தெரியும், அங்கேருந்து இந்த சைட் பாருங்கள் இது பச்சையாக தெரியாமே. அதே மாதிரி தான் அவள் அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அவள் வந்து பார்த்தது வந்து ஒரு மாயை. அங்கேருந்து இப்போ வீட்டை பார்க்குறா, அப்போ தான் தெரிஞ்சுது இவ்வளோ பெரிய வீடு, ஆனால் என் வீடு உண்மையாகவே ஆண்டர் கொடுத்த வீடு. ஆனால் இந்த இவ்வளோ பெரிய வீட்டில் யாருமே இல்லை, ஒருத்தரும் இல்லை, ஆனால் என் வீட்டில் சந்தோஷம் இருக்குது, என் வீட்டில் அன்பு இருக்குது, என் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா நேசிக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் இந்த வீடு இவ்வளோ பெரிய பங்களா தான், வீடு வீடு தான் பங்களா, ஆனால் உள்ளார என்ன இல்லை, யாருமே இல்லை, ஒருத்தரும் இல்லை, பூட்டு போட்டிருக்கு, யாருமே இல்லை, பூட்டு போட்டிருக்காங்க. ஆனால் என் வீட்டில் இருக்கிறோமே சந்தோஷம் கொடுக்கக்கூடிய தாய் தகப்பண்ணமார்கள் இருக்கிறாங்களே. ஸோ நம்ம யோசிச்சு பாருங்கள். ஸோ நீங்கள் அப்போ தான் இவள் யோசித்தா பெஸ்ட்டு வந்து என் வீடு தான், எனக்கு இவ்வளோ இவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் பூட்டப்பட்டிருக்கு, ஒருத்தரும் அந்த வீடு யார் யார் குடியிருக்கிறானா எறும்பும் இது மாதிரி தான் ஃப்ரீயாக இருக்கிறாங்க, அவங்களாம் ஃப்ரீயாக இருக்கிறாங்க, வாடகை கொடுக்காமல் ஆண்டெல்லாம் உள்ளார இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அதுக்கெலாம் வாடகையே தேவையில்லை, நல்ல ஃப்ரீயாக உலாத்திட்ருக்கோம். ஆனால் அப்போ தான் யோசித்தா அப்போ மேலேருந்து தன்னுடைய வீட்டை பார்த்தாள், என் வீட்டில் என்ன இருக்குது, அன்பு இருக்குது, என் வீட்டில் நல்ல பெட்ரோல் இருக்கிறாங்க, என் வீட்டில் நல்ல ஆகாரம் இருக்குது, என் வீட்டில் நல்ல உடைகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அப்போ எது திருப்தி, அதுதான் ஒரு திருப்தி. ஆமேன், நான் விசுவாசிக்கிற கால வேளையில் கொஞ்சம் உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். ஆமேன், ஹல்லேலூயா. நீங்கள் எதில் மற்றவங்களை பார்த்து எனக்கு இது இல்லை அது இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காதிங்க, சரியா? இந்த வாழ்க்கை இல்லை அந்த வாழ்க்கை இல்லை, உங்களுக்கு இருக்கிற வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷப்படுங்க. நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் அந்த சாட்டிஸ்ஃபைடு ஒரு ஹார்ட்டை உங்களுக்கு தருவாராக. ஸோ நிச்சயமாகவே அது உங்களுக்கு ஒரு பெரிய பலனை கொண்டு வரும். இந்த கால வேளையில் எந்த விதத்தில் நீங்கள் அப்செட் ஆகிடாதீங்க, சரியா? எனக்கு அது இல்லைன்னு சொல்லலாம் அப்செட் ஆகாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கரெக்டாக கொடுத்துருக்கிறார், ஏற்ற வேளையில் அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு தர உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் எப்பொழுது எப்படி இருங்க, சந்தோஷமாக இருங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், சந்தோஷமாக இரு. ஆமேன், அது இல்லை இது இல்லைன்னு குறை சொல்லாது. ஆமேன். ஒரே ஒரு வசனத்தை படிப்போமா, ஒன்று தீமோத்தேயில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற வேளையில் ஒன்று தீமோத்தேயும் ஃபஸ்ட்டு தீமோத்தேயில் சாப்டர் சிக்ஸில் ஆறாவது அதிகாரம் ஆறுலேருந்து எட்டு வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம், சரியா? ஆறுலேருந்து எட்டு எல்லோரும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. நல்ல அருமையான ஒரு வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற நல்ல ஒரு வார்த்தை இது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, சாரி, ஆறாவது ஒன்று தீமோத்தேயு ஆறாவது அதிகாரம் ஆறாவது வசனம், சரியா? வாசிங்கன்னா, போதும் என்கிற மனதனுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததுமில்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதுமில்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவோம். ஆமென். அல்லேலூயா. எல்லாம் திரும்ப சொல்லாமா, எப்படி இருக்கணுமா சொல்லுங்கங்க, நீங்கள் தான் சொல்லணும், எல்லாம் சொல்லுங்கள். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவும். இன்றைக்கெல்லாம் இருக்கா, உண்றதுக்கெல்லாம் இருக்கா, சாப்பிட்றதுக்கு இருக்கா,
தங்கிறதுக்கு வீடு இருக்கா, நல்ல அப்பா அம்மா இருக்காங்களா, நல்ல குடும்பம் இருக்கா, அது போதும். இதை வச்சு சந்தோஷப்படுங்க. நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்களை ஒரு மன நிறை ஒரு வாழ்க்கையை வாழ உதவி செய்வார். எந்த விதத்தில் மற்றவங்களை பார்த்து உங்களை நீங்களே உங்கள் சுபாவங்களை மாற்றிக்காதீங்க, சரியா? உங்கள் சுபாவங்களை மாறிடும், மற்றவங்கள பார்க்காதீங்க. உங்களுக்கு என்ன இருக்கோ அதை பற்றி சந்தோஷப்படுங்க. உங்களுக்கு ஒரே சிறிய வீடாக இருக்கலாம், சந்தோஷப்படுங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட ஒரு கொஞ்சம் ட்ரெஸ்ஸு தான் இருக்கலாம், சந்தோஷப்படுங்க. உங்கள் வீட்டில் ஆகாரம் ஒரு பெரிய ஒரு ஹோட்டலில் இருக்கிற மாதிரி பஃபே மாதிரி இல்லாமல் ஒரு ராயல் ஃபுட்டெல்லாம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சாப்பிட்றதுக்கு ஆகாரம் இருக்கா? ஏதாவது பழைய சாதனாச்சும் இருக்குல்ல, சந்தோஷப்படுங்க. ஆண்டவரே, இந்த பழைய அது கூட இல்லாமல் எத்தனை பேர் இருக்கிறாங்க, இதை சாப்பிட்றதுக்கு எனக்கு வச்சிருக்கிறீரே. நான் சொல்லுகிறேன், உங்கள் ஆகாரத்தில் திருப்தியாக இருங்க. ஆமேன். உங்கள் ஆகாரத்தை குறை சொல்லாதீங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களை குறை சொல்லாதீங்க, உங்கள் பெட்ரோலில் குறை சொல்லாதீங்க. ஏன்னா அநேகருக்கு பெட்ரோல் இல்லை, உங்களுக்கு கொடுத்துருக்கிறார்ல. அநேகருக்கு தகப்பன் இல்லை, அநேகர் தாய் இல்லை, அநேகருக்கு கூட பிறந்தவங்களாம் இல்லை, ஆனால் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். நீங்கள் சந்தோஷப்படுங்க. ஆண்டவரே, எனக்கு கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்லுங்கள். உண்மையாகவே கண்டென்ட்மெண்ட் லைஃப். ஆமேன். உங்கள் வாழ்க்கை ஒரு திருப்தி உள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. எத்தனை பேர் திருப்தியாக இருப்பீங்க? நம்மளார் கண்களை மூடுவோமா? எல்லார் கண்களையும் மூடி நம்ம எல்லோரும் ஜெபிப்போம். கர்த்தர் ஊழியத்தில் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நம்ம கொடுத்த சபைகளுக்காக ஜெபிங்க. நம்மளுக்கு கொடுத்தது ஒரு 10 விசுவாசியாக இருக்கலாம், இல்லைனா 10,000 விசுவாசியாக இருக்கலாம். அந்த 10 விசுவாசிக்கும் சந்தோஷப்படுங்க. ஆண்டவரே, எனக்கு கொடுத்த 10 ஆத்மாக்களுக்காக நன்றி. திருப்தியாக இருங்க, அது 10,000 மாறும். நீங்கள் 10,000 பார்த்துட்டு எனக்கு 10 தான் இருக்குது, 10 தான் இருக்குன்னா 10 தான் இருக்கும், அது நல்லா புரிஞ்சுக்கோங்க, சரியா? அது 10 தான் இருக்கும், மாறவே மாறாது. அந்த 10 நீங்கள் திருப்தி ஆகுங்க, அது 100 ஆகும், அது 1,000 ஆகும், லட்சங்களாக மாறும். இது நான் கற்றுக்கொண்ட பாடம், நீங்களும் கற்றுக்கோங்க, சரியா? மற்ற யாரையும் பார்க்காது, எந்த ஊழியங்களையும் ஊழியர்களையும் பார்க்காது. அவங்களாம் பணக்காரனாயிட்டான், அவங்களாம் நல்லா இருக்கான், நம்ம இப்படி பாரு இப்படி கஷ்டப்படுறோம், வேண்டாம். உங்களுக்கு என்னவோ அதில் நீ சந்தோஷமாக இருங்க, கரெக்டாக இல்லையா? நம்ம எல்லாம் சந்தோஷப்படுவோமா? நம்ம எல்லாம் கண்களை மூடுவோம், எல்லாம் தேவ நோக்கி நம்ம பார்ப்போம். நன்றி ஆண்டவரே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த வாழ்க்கையில் நாங்கள் திருப்தியாக இருக்க ஒரு உதவி செய்யுங்க. ஒரு சாட்டிஸ்ஃபைட் லைஃப்பை நாங்கள் வாழணும் ஆண்டவரே. நீங்கள் கொடுத்த வாழ்க்கையில் ஒரு ஹாப்பினஸ் ஒரு சாட்டிஸ்ஃபைடு எங்கள் வாழ்க்கையில் இருக்கணும் ஆண்டவரே. கொடுத்த ஊழியங்களிலே, கொடுத்த குடும்பங்களிலே, கொடுத்த வேலைகளிலே, கொடுத்த சம்பளங்களிலே, கொடுத்த ஆகாரங்களிலே, எல்லாவற்றிலும் ஒரு திருப்தி உள்ள ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ உதவி செய்யுங்கப்பா. இது அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதனால் ஒர்க் ஃப்ரம் பண்ணுகிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அந்த பிள்ளை நல்ல சுகம் நல்ல பலனை கொடுங்கப்பா. அந்த பிள்ளைகள் தேவன கிருபலை கொடுத்து ஆசீர்வதிங்க. அன்றைய தாவ அந்த பிள்ளைகள் ஆண்டவரை இரவு பகலாய் உழைக்கிற அந்த பிள்ளைகளுக்கு அன்றைய சரத்தில் நல்ல பலனை கொடுங்கப்பா. ரா காலத்தில் தூங்காமல் இருந்து ஆண்டவரை அநேகர் வேலை செய்கிறார்கள் அன்றைய அந்த பிள்ளைகள் ஆண்டவரை ரா காலத்தில் அன்றரேகத்தை அந்த பிள்ளைகளை பலப்படுத்துங்க. அந்த பிள்ளைகளை பலப்படுத்துங்கப்பா. பகல் வேலையில் வேலை செய்கிற பிள்ளைகளை பலப்படுத்துங்க. அன்றைய ஆஃபீஸ்க்கு போய் வேலை செய்கிற பிள்ளைகளை பலப்படுத்துங்க. வெளியில் போகும்போது, வரும்பொழுது, வாகனங்களில் போகும்போது, பஸ்ஸில் போகும்போது, ஆட்டோவில் போகும்போது எல்லாம் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அன்றரேகத்தை வீடுகளில் அந்த பாத்திரங்களை ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவர். அது வீட்டில் இருக்கிற பொருட்களை ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவர். அரிசி மாவு எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. கோதுமைகளை ஆசீர்வதிங்க. வீட்டை ஆசீர்வதிங்க ஆண்டவர். அந்த வீட்டில் இருக்கிற எல்லா எண்ணெய்களையும் ஆசீர்வதிங்க. ஒரு குறைவு இருக்கக்கூடாது, எடுக்க எடுக்க வரட்டும்ப்பா. அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வீடாக, ஒரு திருப்தி நிறைந்த ஒரு வீடாக இருக்கட்டும். ஆகாரத்தில் திருப்தி படுத்துங்கப்பா. ஒரு குறைவு இருக்கக்கூடாது. நல்ல சுகம், நல்ல பேலன், ஐஸ்வர்யம் அந்த வீட்டில் நிலையாக இருக்கட்டும் ஆண்டவரே. கத்த அந்த காலவில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா. கனின்மணி போல காத்துக்கொள்ளுங்கப்பா ஆண்டவர். நாளில் கத்தா பர்த்டே வெட்டிங் அனுசரித்து கொண்டாட எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க அன்று. நன்மையினால் நிரப்புங்க அந்த வருஷத்தை. நன்மையை முடிசூட்டுகிற தேவன் இந்த காலவெளியில் அந்த நன்மையினால் நிரப்புங்கப்பா. அந்த பிள்ளைகளுக்கு தான் எல்லா வாஞ்சைகளையும் நிறைவேற்றுங்க. நீரை கூட அதை வழி நடத்துங்கப்பா. அன்றைக்கு தாவே இதனால தாவே பிரசவத்துக்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் சுகத்தோடு பிள்ளை பெற்றெடுக்க உதவி செய்யுங்க. நல்ல பலனை கொடுங்கப்பா. சால்வேஷன் டிவிக்காய் ஜெபிக்கிறோம் அன்றைக்கு தாவே. சால்வேஷன் டிவி தேவையில் எல்லாம் சந்திங்க. இந்த சாட்டில் தேவையில்லை சந்திங்கப்பா. நீரை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆசீர்வதிங்க. மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கத்திரங்க கூட இருக்கிறார். கத்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு கண்டென்ட்மெண்ட் லைஃப்பை நம்ம வாழுவோம். ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கையை வாழுவோம். கத்தர் உங்களுக்கு கொடுத்ததில் போதும் என்று இருங்க. நிச்சயமாக கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து சால்வேஷன் டிவிக்காக ஜெபிங்க. தேசத்தில் ஒரு பெரிய ரட்சிப்பை கத்தர் கட்டளையிடுவார் என்பதில் சந்தேகம் இல்லை. இனி நீங்களும் ஒரு நபராக இருங்க. அப்படி இருந்தீங்கன்னா இன்றைக்கு சால்வேஷன் டிவிக்கு உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் ஆன்லைன் மூலமாக, இல்லாவற்றில் கூகுள் பே, பேடிஎம் மூலமாக, ஃபோன்பே மூலமாக, மணி ஆர்டர் மூலமாக நீங்கள் அனுப்பலாம். கத்தர் உங்களோடு கூட இருப்பாராக. நீங்கள் தீர்மானம் எடுங்க. எடுத்த தீர்மானத்தில் கர்த்தருடைய வருகை மட்டும் உண்மையாக இருப்போம். நிச்சயமாக உங்கள் மூலமாக அவங்க சுவிசேஷம் நம்முடைய இந்திய தேசத்திலும் உலகத்திலும் பரவட்டும். ஆமென். 120 நாடுகளுக்கு போவதற்கு நம்ம ஒரு காரணமாக இருப்போம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து அடியானுக்காக, இந்த ஊழியத்திற்காக ஜெபிங்க. குடும்பத்துக்காக ஜெபிங்க. எல்லா பலவீனங்களை கர்த்தர் நீக்கி இந்த நாளில் கர்த்தர் அடியானை பலப்படுத்தட்டும். ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக, குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை அற்புதமாக இந்த நாளில் திருப்தியாக நடத்துவாராக. கண்டென்ட்மெண்ட் லைஃப்பை நாங்கள் வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
God bless you. Amen.